அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது இந்த மாநில கல்விக் கொள்கை மீது கை வச்சிடணும், எப்படியாவது தேசிய கல்விக் கொள்கையை வந்து தமிழக மாணவர்கள் ஃபாலோ பண்ண வச்சிடணும்னு சொல்லி உங்கள் அரசியல் அதிகாரத்திற்கு உட்பட்ட எல்லா வேலையும் செய்கிறீங்க. காலேஜுக்குள்ளே வந்து ஸ்கூலுக்குள்ளே மண்டே பிரைன் வாஷ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ எவனையோ விட்டு என்னென்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நடக்கலை. ஏன்னா நாங்கள் இந்த கல்விக் கொள்கைக்கு பழகி இருக்கிறோம். இது தி பெஸ்ட் கல்விக் கொள்கைங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்கள் கல்வி, நீங்கள் சொல்கின்ற அந்த சோ கால்டு தேசிய கல்வியை படித்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க, நாங்கள் எப்படி இருக்கோங்கிறது போகிற இடத்துல எழிலையும் தெரியும், உள்ளூர்லேயும் தெரியும். ஏன்னா நாங்கள் கற்றுக்கிறது வெறும் பாடம் மட்டும் இல்லை, வெறும் படிப்பு மட்டும் இல்லை, வெறும் பகுத்தறிவு மட்டும் இல்லை, கூடவே சுயமரியாதை. எங்கள் கல்வி எங்களுக்கு சுயமரியாதை சொல்லிக் கொடுக்குறது, பகுத்தறிவை சொல்லிக் கொடுக்குறது. ஏதோ வந்து பூச்சாண்டி வேலை, மரத்துக்கு பின்னாடி பேய் இருக்குங்கிற வேலையெல்லாம் எங்கள் கல்வியில் கிடையவே கிடையாது. நீங்கள் எங்கள் இதிகாச புராணங்கள்லேயே கிடையாது. அது நீங்கள் வந்து இன்னும் எவ்வளோ காலம் ஆனாலும் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பணத்தை நிறுத்தி வைக்கிறீங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேனே, இப்போ என்ன நடக்குது, இப்போ நீங்கள் வந்து ஏதோ கல்வி பள்ளிகள்லாம் போயிட்டு இந்த மாதிரி வேலையை பார்க்குறீங்களே, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த கல்விக் கொள்கை என்ன பண்ணும், இந்த மாநில கல்விக் கொள்கை என்ன பண்ணுங்கிறது எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் பேசிஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நானும் என்னோடு வேலை பார்க்கின்ற ஒரு என்னுடைய சக ஊழியர், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறோம். ரெண்டு பேரும் ஒரு டேட்டா சென்டர் விசிட்டிங்காக கடந்த திங்கட்கிழமை போகிறோம். ஒரு பெரிய டேட்டா சென்டர், ப்ரைவேட் டேட்டா சென்டர். நீங்கள் அது உள்ளே போகணும் அப்படின்னா சில ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. யூ நீட் டு கெட் த பாசஸ், கேட் பாசஸ்லாம் நமக்கு வாங்கணும். அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கும். அதுக்காக அது வரைக்கும் நம்ம போயிட்டு அந்த ரிசப்ஷன், செக்யூரிட்டியோட ரிசப்ஷன் ஹாலில் நம்ம வெயிட் பண்ணணும். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரெண்டு பேரும் கால் மேலே கால் போட்டு உட்காந்து லேப்டாப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ திடீர்னு அங்கேருந்து வந்த ஒரு லேடி அதிகாரி, அவங்க நீங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது, காலை எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் எடுத்துட்டார். என்னால் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, இங்கே இது ப்ரொசீஜர் இல்லை, அப்படி இவங்க உட்காரக்கூடாது அப்படின்னு. கால் மேலே கால் போட்டு உட்காரது ப்ரொசீஜர் இல்லைன்னு யார் சொன்னால், என்ன 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 பிரச்சனை, எதனால் அப்படி உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? இது நான் உட்காடுறேன், என்னோடய சிட்டிங் போஸ்டர் மேலே நீங்கள் வந்து இப்படி ஒரு உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப வன்முறையாக இருக்குது, இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னேன். இல்லை, எங்கள் மேனேஜர்ஸ் எங்கள் எம்ப்ளாயீஸ்லாம் வந்தால் ஏதாவது அஃபண்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லிட்டாங்க. இங்கே உட்காரக்கூடாது, இது ப்ரொசீஜரு, நாங்கள் இப்படி தான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு ஒர்க் எத்திக் இருக்குது அப்படின்னா அது பரவாயில்ல. ஆனால் எங்கள் எம்ப்ளாயிங்க வந்தால் அஃபண்ட் ஆகுங்க, எங்கள் மேனேஜர் வந்தால் அஃபண்ட் ஆகுங்கன்ன உடனே நான் வந்து அவர் உடனே பக்கத்தில் பாஸ் அந்த டைம்லாம் பாஸ் வந்துருச்சு, ஐயே யார் பாஸ் வந்துருச்சு, நம்ம லெட்ஸ் கோ அப்படியே. அவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவர். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, சிலை யார் பாஸ் ஆகியா அந்த அந்த ஜாசக்தே அப்படிங்கிறார். உள்ளே போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் வந்து என்னால் இதுக்கப்புறம் உள்ளே போய் வேலை பார்க்க முடியாது, ஏன்னா நான் மாநில கொள்கையை படித்து வளர்ந்தால இந்த மாடலில் ஒர்க் பண்ணுவேன். நான் இங்கே வெறும் பகுத்தறிவோடு, கல்வியோடு, அறிவியலோடு, சுயமரியாதை கற்றுக்கொண்டு நாங்கள் வளர்கிறோம். எனக்கு இப்படி ஒரு ப்ரொசீஜர் இங்கே இருக்குன்னா, இவ்வளோ டிஸ்கிரிமினேட்டிங்கான ஒரு ப்ரொசீஜர் எப்படி வந்து ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே, அதுவும் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ்க்குள்ளே, இவ்வளோ கிளைண்ட்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபினான்ஸ் நிறுவனங்களுடைய சர்வர் எல்லாம் உள்ளே இருக்குது, எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸை சேர்ந்தவர்களும் வர போகிற ஒரு இடத்துல நீங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாங்க ரூல் வந்து எனக்கு தப்பாக இருக்குது. இது எல்லாருக்கும் காமனான ஒன்றான, நான் கடந்து போயிடுவேன். ஆனால் ஒருத்தவங்களுக்கு இது உண்டு, ஒருத்தவங்களுக்கு அது இல்லைன்னு சொல்கிறது, இது மிகப்பெரிய ஒரு சுயமரியாதை சீண்டலாக இருக்கிறது, என் தன்மானத்திற்கு இழுக்கு ஏறந்ததாக நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக ஐ கால்ட் அப் ஃபார் மீட்டிங். இமீடியட்டாக ஒரு எஸ்கலேஷன் மெயில் போட்டு, தென் ஐ ஹேட் அ மீட்டிங் வித் அங்கே செக்யூரிட்டி ஹெட்டோட, ஐ ஹேட் மீட்டிங் வித் அட்மின் ஹெட், எவ்ரி ஒன் கேதர்ட், ஆல் த செக்யூரிட்டி பீப்புள் கேதர்ட் தேர், அங்கே எல்லாரையும் ஒன்று சேர்த்து இது தவறு, இப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன். இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை, அவங்க தனிப்பட்ட முறையில் ஒன்று சொல்லியிருக்காங்க, அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் நகர்ந்து போனேன். பக்கத்தில் இருந்த அந்த மகாராஷ்டிரா பையன் என்னை இப்படியே பார்க்குறான். ஏய், இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் ப்ராப்ளம், வை கான்ட் யூ ஜஸ்ட் கோ வித் திஸ், ஏன்னா அப்படிலாம் போயிட முடியாது, ஏன்னா நாங்கள் அதை தான் இங்கே படிச்சிருக்கிறோம். அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் இப்படி அவன் போயிடுவான், காலை எடுனா எடுத்துட்டான், ஏன்னா நம்ம வேலை பார்க்க வந்திருக்கிறோம் சம்பளம், ஏன்னா அவனை நீங்கள் ஈஸியாக விலைக்கு வாங்கிட முடியும், அவனை நீங்கள் அவங்க அதிகாரத்துக்கு அடிப்பணிந்து வைக்க முடியும், எங்களை பண்ண முடியாது, ஏன்னா நாங்கள் கேள்வி கேட்போம். ஏன், எதுக்கு, அது தப்புன்னா அதை கடந்து அப்படியே சாதாரணமாக கடந்து போயிட மாட்டோம். அதை எங்களுக்கு எங்களுடைய கல்வி முறை சொல்லிக் கொடுக்கல, எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்க்கை முறை சொல்லிக் கொடுக்கல, எங்கள் சித்தாந்தம் சொல்லிக் கொடுக்கல, இந்த மண்ணின் தத்துவம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, எங்களோட முன்னோர்கள் சொல்லிக் கொடுக்கல. எங்கள் முன்னோர்கள் எங்களை சொல்லிக் கொடுத்ததெல்லாம் பகுத்தறிவு, சுயமரியாதை, அதை மட்டுமே தாங்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் அதை தான் கடத்தணும்னு விரும்புகிறோம். ஏன்னா நாங்கள் உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணுறதுல எங்களுக்கு இதுதான் சரின்னு படுது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இனக்குழுக்களை விடவும் தமிழர்கள் தன்மான மிக்கவர்களாக, தரம் வாய்ந்தவர்களாக, எல்லா வகையிலையும் அறிவுபூர்வமானவர்களாக வாழ்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தானே உங்களால் தமிழர்களை ஆள முடியல, தமிழர் நீங்கள் நினைச்சதெல்லாம் தமிழர்களை வைத்து சாதிக்க முடியவில்லை. பேராசமிக்க ஒருவர்கள் வந்து இதெல்லாம் விட்டுட்டு காசு பணத்துக்காக ஒரு வேலை செய்யலாம், ஆனால் இங்கே பெரும்பான்மையான கூட்டம், ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் வேலைக்கு போவான், அது எல்லா இடத்துலையும் அந்த எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும்.
அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் தமிழர்களை விலக்கி வாங்கி விடலாம். அவ்வளோ சாதாரணமாக எங்களோட தமிழக மாணவர்களின் புத்தியில் நீங்கள் நினைக்கின்ற அந்த நஞ்சை நீங்கள் செலுத்தி விடலாம், பாய்ச்சி விடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு மட்டும் இருக்காதிங்க. அது என்றைக்கும் நடக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க.